ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலியமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம அதிகமாக சொல்கிறது என்னென்னா, கரண்ட் போனதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரண்ட் வந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா, த எலக்ட்ரிசிட்டி இஸ் பேக்கப். எலக்ட்ரிசிட்டி இஸ் பேக்கப், கரண்ட்டு திரும்ப வந்துருச்சு அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அடுத்தது நம்ம வந்து பேசும்போது அதிகமாக நம்ம சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்ச வரையில் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன, இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம்னா, ஃபார் ஆல் ஆஸ் ஐ நோ. ஃபார் ஆல் ஆஸ் ஐ நோ அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் ஃபார் ஆல் ஆஸ் ஐ நோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு கேர்ளை பார்க்குறோம், அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பார்த்து நம்ம கேர்ளை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து அம்மாவை பார்த்து சொல்லலாம், நம்ம தங்கச்சி, நம்ம குழந்தைங்க, நம்ம பொண்ணு, இவங்கெல்லாம் பார்த்து அவங்க கிளம்பி இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, அவங்க பார்க்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் யூ ஆர் ஸோ ப்ரெட்டி அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆர் ஸோ ப்ரெட்டி, இது கேர்ள். இதே நம்ம ஒரு பையனை சொல்கிறோம், இப்போ நம்ம தம்பியை சொல்கிறோம், அண்ணனை சொல்கிறோம், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸை சொல்கிறோம்னா, நீ ரொம்ப அழகாக நீட்டாக கிளம்பியிருக்கேன், நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ பாய்ஸை வந்து நம்ம ப்ரெட்டின்னு சொல்லக்கூடாது, ஹேண்ட்ஸம் தான் சொல்லணும். ஸோ யூ ஆர் ஸோ ஹேண்ட்ஸம் அப்படின்னு நம்ம சொல்லணும்.